இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளுக்கான தீவனம் மற்றும் நோய் மேலாண்மை குறித்து விளக்குகிறார் வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய கால்நடை மருத்துவ அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராமசாமி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. அங்கக முறையில் கட்டி சம்பா, கொச்சி சம்பா, கீரை சம்பா ஆகிய கன்னியாகுமரி மாவட்டத்தின் பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் தாலுகா புத்தளம் கிராம வேளாண்மையாளர் எஸ் ஸ்ரீ கிருஷ்ணபெருமாள் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் மருந்து கத்தரி. இன்றைய தகவல் நேரத்தில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சிங்க. வேளாண்மையாளர்கள் பாரம்பரிய நெல் ரகங்களை கொண்டு விவசாயம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். இவ்வாறு அங்கக முறையில் விவசாயம் செய்வதால் மண் வளம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தலாம். அங்கக வேளாண்மையில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டினை தவிர்ப்பதால் தரமான விளைச்சலை பெற முடியும். அந்த வகையில் அங்கக முறையில் கட்டி சம்பா, கொச்சி சம்பா, கீரை சம்பா ஆகிய கன்னியாகுமரி மாவட்டத்தின் பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் தாலுகா புத்தளம் கிராம வேளாண்மையாளர் எஸ் ஸ்ரீ கிருஷ்ணபெருமாள் அவர்கள் தரும் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரம்பரிய நெல் ரகமாகிய கட்டிச்சம்பா, கொச்சி சம்பா, கீரைச்சம்பா மற்றும் கருப்பு கவனி போன்ற ரகங்களை நான் பயிர் செய்து திருப்பைசாரம் கேவிகையில் உள்ள முனைவர் லதா அவர்கள் மூலம் அங்கக வேளாண்மையின் படி எந்த விதமான பூச்சி மருந்துகளோ இரசாயன உரங்களோ பயன்படுத்தாமல் அங்கக வேளாண்மை முறை மூலம் பயிர் செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற நெல்லை நானே மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வருகின்றேன். முதல் போகத்தில் கட்டிச்சம்பா 110 நாட்கள் கொண்டது. ரெண்டாம் போகத்திற்குரிய கொச்சிச்சம்பா, கீரைச்சம்பா போன்ற ரகங்கள் 135 நாட்கள் கொண்டது. எங்கள் பகுதி வந்து குளத்து பாசனம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளும் தற்பொழுது என்னோடு தொடர்பு கொண்டு விதை, அரிசி, அவல் போன்றவற்றை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நான் என்னால் இயன்ற அளவு, முடிந்த அளவு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை வியாபாரிகளுக்கு கொடுக்காமல் நானே உணவு வகைக்காக அனுப்பி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். 87 கிலோ நெல் வந்து 3000 ரூபாயாகவும், 1 கிலோ அரிசி 80 ரூபாயாகவும், 1 கிலோ அவல் 100 ரூபாயாகவும், 1 கிலோ பச்சை அரிசி 100 ரூபாயாகவும் கேவிகேயில் உள்ள விலை நிர்ணயம் செய்து
நானே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சொந்த நிலத்தில் ஒரு அரை ஏக்கரில் முழு அளவு விளைச்சல் எடுத்திருக்கின்றேன். குத்தகைக்குள்ள நிலங்களில் தற்பொழுதுதான் நான் அதை இந்த போகங்கூட 5 ஏக்கர் பயிர் வைத்திருக்கின்றேன். அது 5 ஏக்கரில் 2.5 ஏக்கர் புதிதாக எடுத்தது. அந்த 2.5 ஏக்கரையும் நான் எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளோ ரசாயன உரங்களோ பயன்படுத்தாமல் களைக்கொல்லி வரை அதில் பயன்படுத்தாமல் அது களை முளைத்த களையை நான் பிடுங்கி போக எஞ்சிய களை அப்படியே நிற்கின்றது. களைக்கொல்லி பயன்படுத்தினால் அந்த நிலம் பழையது போன்று ரசாயன உரத்திற்கு மாறுதல் வரும். அதனால் நான் பயிர் வைத்திருக்கின்ற நிலங்கள் எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் அடிக்காமல் வைத்திருக்கின்றேன். விளைச்சல் வந்து லாபகரமான விளைச்சலாக இருக்கும். நெல் கொஞ்சம் கிடைத்தாலும் 3000 ரூபாய். என்னை போன்று வேறு சில விவசாயிகளை கேவிகே மூலம் ஏற்பாடு பண்ணி இந்த தடவை கூட எங்களுடைய ஏலாவில் ஒரு 1.5 ஏக்கர் புதிதாக போடப்பட்டிருக்கின்றது. இந்த கொச்சி சம்பா, கட்டி சம்பா நன்றாக வளரும் தன்மையுடையது. அதற்கு மற்ற உரங்கள் ஏதாவது போட்டால் அடியோடு சாய்ந்து விடும், அதை அறுவடை பண்ண முடியாது. அதனால் அங்கக வேளாண்மை மூலம் கொச்சம்பா கட்டிச்சம்பாவை பயிர் செய்தால்தான் நியாயமாக வளரும். வளர்ந்து சாய்ந்தாலும் கூட அதை இயந்திரம் மூலம் அறுவடை பண்ணலாம். உரச்செலவானது முதலில் தொழுவிடமிட வேண்டும். தொழுவிடத்துக்கு பின்னால் நடவு சமயத்தில் மற்ற உரங்கள் இடுவதற்கு பதிலாக மண்புழு உரம் இடலாம். இதற்கு நாங்கள் மண்புழு வைத்திருக்கின்றோம். மண்புழு உரம் விட்டால் போதும். ஒரு ஏக்கருக்கு குறைந்தது 2 மூடை மண்புழு உரம் தெளித்து நட்டால் போதும். நட்ட 15க்கு பஞ்சகவியம் தயார் பண்ணி அடிக்க வேண்டும். பூச்சி மருந்துக்கு பகரம் பஞ்சகவியம் அல்லது சூடாமோனஸ் மேலுரமாக இடுகின்ற போது சூடாமோனஸை சாணி உரத்தில் கலந்து இட்டால் போதும். மூடை உரம் போட தேவையில்லை. இந்த ரகமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆனாலும் சரி எந்த மாவட்டத்திலும் வரும். தண்ணீர் குறைவாக இருந்தாலும் கூட இந்த பாரம்பரிய நெல்லானது தண்ணீர் பற்றாக்குறையை தாங்கி நிற்கும் சக்தி கொண்டது. கிட்டத்தட்ட 30 நாட்களெல்லாம் தண்ணீர் இல்லை என்றால் கூட அது தன்னை தாங்கி நிற்கும் சூழ்நிலை கொண்ட ரகம்தான் இந்த ரகம். இந்த ரகத்தின் மூலம் அதிகப்படியான லாபம் அரசு எவ்வாறு சொல்லியிருக்கின்றதோ அந்த அளவுக்கு இந்த ரகத்தை பயன்படுத்தினால் கட்டிச்சம்பா கொச்சிச்சம்பா ரகம் தயார் செய்தால் லாபம் ஈட்டலாம். கட்டிச்சம்பாவை பொறுத்தமட்டில் என்னுடைய வயலில் 1 ஏக்கரில் 20 மூடை நான் அறுவடை செய்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட அது 1 விதப்படி என்று சொல்வார்கள். கொச்சிச்சம்பாவில் அந்த அளவு வராது. அதுபோக கவினி கருப்பு கவினி ரகம் மருத்துவ குணம் கொண்டது. தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் ஆதிரங்கம் என்னும் ஊரில் நம்மாழ்வார் நெல் திருவிழாவிலிருந்து அந்த ரகத்தை எனக்கு தந்திருக்கின்றார்கள். அதை நான் பயிர் செய்திருக்கின்றேன். இந்த பாரம்பரிய நெல் ரகங்களையெல்லாம் மதிப்பு கூட்டி நான் விற்பனை செய்வதனால் நம்மாழ்வார் விருது எனக்கு கிடைத்திருக்கின்றது. கழிந்த முறை பாரம்பரிய நெல்லை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ததன் மூலம் தமிழ்நாடு அளவில் நம்மாழ்வார் விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் விவரங்கள் பெற எஸ் ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் அவர்களை 0999-9465-7670 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போதைய வானிலையில்
மிளகாயில் பழ அழுகல் மற்றும் நுனிக்கருகல் நோய் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% அல்லது சினப் 0.15% மருந்தினை பயன்படுத்தவும். வேளாண்மையாளர்கள் தங்கள் வயலில் நீர் ஆவியாதலை கட்டுப்படுத்த மூடாக்கை இட்டு மண்ணின் ஈரத்தன்மையை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர்கள் கறவை மாடுகளில் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க போதுமான அளவு குளிர்ந்த குடிநீர் மற்றும் பசுந்தீவனங்கள் அளிக்கவும். கோடை மாதங்களில் கிடைக்கும் எதிர்பாராத மழை பொழிவு மண்ணில் ஊடுருவதை மேம்படுத்தவும் களை வளர்ச்சியை கட்டுப்படுத்தவும் கோடை உழவு செய்யவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் மருந்து கத்தரி. மருந்து கத்தரி சாகுபடி செய்ய ஓரளவு குளிர்ச்சியான இடங்கள் மிகவும் ஏற்றது. வறட்சியையும் தாங்கி வளரக்கூடியது. அர்கா, சஞ்சீவினி, கிளாக்ஸோ ஆகியன பயிரிட ஏற்ற ரகங்களாகும். ஏப்ரல் மே மாதங்களில் விதைகளை நாற்றங்கால் அமைத்து விதைக்க வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 450 கிராம் விதையளவு தேவைப்படும். 7 மீட்டர் நீளம், 1.2 மீட்டர் அகலம், 10 சென்டிமீட்டர் உயரமுள்ள பாத்திகள் அமைக்க வேண்டும். பாத்திகளை அமைக்கும் முன் 20 கிலோ மக்கிய தொழு உரம் இட்டு மண்ணை சமப்படுத்த வேண்டும். பாத்திகளில் 7.5 சென்டிமீட்டர் இடைவெளியில் நேர்கோடுகளை அமைத்து விதைகளை சீராக தூவி விதைத்த பின் மண்ணை மேலாக மூட வேண்டும். பிறகு காய்ந்த இலைச்சருகளை பாத்திகளில் பரப்பிட வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 25 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து மற்றும் 80 கிலோ சாம்பல் சத்து உரங்களை இட வேண்டும். வேர் அழுகல் நோயை கட்டுப்படுத்த 2 கிராம் தாமிர பூசணக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் நீரில் கலந்து வேர்கள் நனையுமாறு 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை ஊற்ற வேண்டும். காய்கள் இளம் பழுப்பு நிறமாக மாறும்போது அறுவடை செய்யலாம். 1 ஹெக்டேருக்கு 5000 கிலோ வரை பச்சை காய்கள் மகசூலாக கிடைக்கும். மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றி மருந்து கத்தரி சாகுபடி செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 10/4/2018 செவ்வாய்க்கிழமை அன்று வேளாண் பயிர்களில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வமுள்ள வேளாண் பெருமக்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண்மை அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகம், நாமக்கல் 6370002. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0428626635 மற்றும் 0428626650. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யாருகிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்: கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 9 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 6 ரூபாய்க்கும், தேங்காய் காய் 1 15 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருணை கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 14 ரூபாய்க்கும்,
முட்டைக்கோஸ் ஒரு கிலோ 12 ரூபாய்க்கும், சௌச்சௌ ஒரு கிலோ 16 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 8 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 20 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 0.2%, காற்றின் வேகம் மணிக்கு 0.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 40%, சூரிய கதிர்வீச்சு 158.5 கலோரி/சென்டிமீட்டர்2, வளிமண்டல அழுத்தம் 500 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? கால்நடை வளர்ப்பில் அவற்றின் பராமரிப்பு செலவில் 1/3 தீவனங்களுக்காக செலவாகிறது. கால்நடைகளுக்கு சமச்சீர் தீவனம் அளிக்கவும், அதிக பால் உற்பத்தி மற்றும் உடல் இறைச்சி கூடவும், காலத்திற்கு ஏற்ற தீவனத்தை தயாரித்து அளிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளுக்கான தீவனம் மற்றும் நோய் மேலாண்மை குறித்து விளக்குகிறார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய கால்நடை மருத்துவ அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராமசாமி அவர்கள். பசுமாடுகளுக்கு பசும்புல் இன்றியமையாதது. ஒரு பசுமாடு ஒரு நாளைக்கு 25 கிலோ பசும்புல், குறைந்தபட்சம் 25 கிலோ பசும்புல் தேவைப்படுகிறது. 5 கிலோ உலர்ந்த புல் தேவைப்படுகிறது. இந்த புல்லை புல் வகை, பயிர் வகை மற்றும் மர வகையிலிருந்து பசுந்தீவனங்களை கலந்து கொடுக்கும் பொழுது 8 லிட்டர் 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு வந்து உலர் அடர் தீவனத்தோட செலவு குறைச்சி இந்த பசுந்தீவனத்திலிருந்து அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து அளிக்க முடியும். புல் வகை தீவனத்தை பார்க்குறப்ப கோ 4, கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்னு சொல்லக்கூடிய கோ 4, கோ 5, சிவப்பு நிற தீவன புல், இதெல்லாம்